character, knowledge, confidence. Yes, okay, higher secondary school. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for her, last forever. Take two friends to see, see for sure. Lovely teachers, dance for wisdom. What's the culture, be the pattern. I love my school, it's okay. Best of the best is, it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. பத்தாம் வகுப்பு மனச்செல்வங்களே, இனிய மாலை வணக்கம். இந்த வகுப்பில் உங்களுக்கு பார்க்கும் பாடத்தின் தலைப்பு இயல் 5 கற்கண்டு இலக்கணம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னவென்றால் வினா விடைகள் பொருள்கோள். இப்போ மனச்செல்வங்களே, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு மேதை பகுத்தறிவாளர் பெரியார் பார்த்துருப்பீங்க. அறிந்த ஒரு செய்தி, அவர் தன்னுடைய அப்பா, அம்மா, நண்பர், அனைத்து மக்களிடம் யார் என்ன எது சொன்னாலும் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல் அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய பெரியார். அவர் ஏன், எதற்கு, என்ன, எப்பொழுது, எப்படி என்று பல வகையான வினாக்களை போட்டு பார்த்து அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்வதுதான் வினா விடைகள். இப்போ நாம் பார்ப்பதும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் யார் எது சொன்னாலும் அப்படியே உள்வாங்கி கொள்ளாமல் அதில் பல வகை வினாக்களை தொடுத்தால் மட்டும்தான் உண்மை பொருள் தெரியும் என்பதற்காக தன்னுடைய தொல்காப்பியர் சொல்லுகின்ற வகைகள்தான் வினா விடை வகைகள் பொருள்கோள். இப்போ 7-5 வினா விடை வகை. இப்போ வினா வந்து 6 வகைப்படும். விடைகள் இப்போ இந்த இரண்டுமே உங்களுக்கு அரசு பொதுத்தேர்வு கேட்கின்ற மிக மிக முக்கியமான வினாக்கள். வினா வந்து 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடை என்பது 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர். குறிப்பிடுங்க, சுட்டு, மறை, நேர், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி, வினா எதிர் வினாவுதல். இந்த இரண்டு வினாக்களும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. பார்க்கலாமா? இப்போ பொருள்கோள் என்பதுனா நம்முடைய செய்யுளில் சீர்களையோ அடிகளையோ முன்பின்னாக மாற்றி பொருள்கொள்வது தான் பொருள்கோள். இது மட்டும் 8 வகைப்படும். இப்போ முதல் பாருங்கள், பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகின்றோம். மனச்செல்வங்களே, நாம் தன் இல்லத்திலும் வெளியில் செல்லும் போதும் பல வகை சூழல்கள் ஏற்படும் போது பல வகை வினாக்கள் நாம் தொடுப்போம். அதுக்குரிய விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுதலும் விடை அளிப்பதும் கூட இருக்கிறது. என்ன சொல்கிறார்னு ஆசிரியர், தன்னுடைய மொழி என்பது தன்னுடைய மொழி நாம் எதுக்கு இப்போ நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதும் மொழி பயன்படுகிறது. அப்போ ஒரு மொழி சிறப்பாக அடைய வேண்டும் என்றால் நாம் வினாக்களை தொடுக்க வேண்டும். அந்த வினாக்கள் சரியாக சிந்தித்து சரியான விடைகள் கூறுவதுதான் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு இரு கண்கள். வினாவுதல், விடை அளித்தல் என்று சொன்னால் மிகை ஆகாது. அவற்றை பற்றி யார்னா நன்னுள் ஆசிரியர் நமக்கு இங்கு பாடமாக கூறப்பட்டிருக்கிறார். இப்போ முதல் பாருங்க, வினா வகை நான் சொன்னதுதான். வினா மொத்தம் 6 வகைப்படும். இப்போ அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா மொத்தம் 6 வகைப்படும். இது 2 மதிப்பெண். இதில் அறிவினா என்பதுனா குறிப்பிடுத்துங்க, அறிவினா
இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை மற்றவருக்கு தெரிகிறதா என்று பார்ப்பதுதான் அறிவினா. அதாவது ஒரு ஆசிரியர் மாணவனிடம் திருக்குறள் இயற்றியவர் யார் என்று கேட்பது அறிவினா. அறியாவினா என்பது ஒரு மாணவன் ஆசிரியர் நடத்திய பாடத்தில் ஐயம் சந்தேகம் ஏற்படும், அந்த சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு கூறுவதுதான் அறியாவினா. மாணவன் கேட்பான், கம்பராமாயணத்தின் எத்தனை காண்டங்கள் உள்ளது என்று தான் அறியாத ஒரு செய்தியை தன் ஆசிரியர் பெருமக்களும் கூறுவதுதான் அறியாவினா ஐயவினா. அங்கே கிடப் ஐயம்னா என்ன, நம்மளுக்கு பயம், அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ. அப்ப பாம்பும் கயிறும் ஒரே மாதிரி இருப்பதால் அவனுக்கு ஒரு பயம் சந்தேகம். அப்ப தன்னுடைய ஐயத்தை தன்னுடைய பயத்தையும் சந்தேகத்தையும் போர்ப்பதுதான் ஐயவினா. கொளல் வினா என்பதுனா, இப்ப என்னிடம் ஒரு நான்கு புத்தகம் இருக்கு, ஒரு நான்கு கைடு இருக்குன்னு வச்சுங்க. நான்கு கைடு இருக்குன்னா என்னுடைய வகுப்பில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு யாரிடம் இந்த கைடு இல்லை என்று அவர்களை கண்டறிந்து கொடுப்பதுதான் கொளல் வினா. ரெண்டாவது குழலுக்கு இன்னொன்று சொல்லுவாங்கன்னா, குழலுக்கு நீ ஒரு கடைக்கு செல்லும்போது, நீ ஒரு கடைக்கு செல்லும்போது அந்த கடையில் உனக்கு என்ன பொருள் வேண்டும் என்று கேட்பது தான் குழல் வினா. கேட்கலாம், நன்னூல் புத்தகம் இருக்கிறதா. கொடை வினா என்பது தான் சொன்னதாக முன்பு சொன்ன, கொடை என்பது தன்னிடம் உள்ள ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுப்பது தான் கொடை வினா. ஏவல் வினா என்பது, ஏவல்னா நாம் ஒரு செயலை செய்வதற்காக ஏவுதல் தான் ஏவல் வினா. நாம் இந்த ஆறு வினாக்கள் நாம் சரியாக தொடுத்து பயன்படுத்தினால் மொழி வளர்ச்சி பெறும், தன் உள்ளத்தினுடைய உண்மை பொருள் கிடைக்கும் என்று கூறுகிறார் நன்னூல் ஆசிரியர். இப்போ பாருங்க சான்று பாருங்க. அறிவினா நான் சொன்னதுதான், தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவப்ப. அதாவது ஒரு நபருக்கு எனக்கு ஒரு செய்தி தெரிகிறது, அந்த செய்தி மற்றவருக்கு தெரியுமா என்று அறியும் பொருட்டு ஏவதுதான் அறிவினா. இது எப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன் மாணவன் கேட்பதுதான் அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். அப்ப அறிவினா என்பது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் கேட்பதுதான் அறிவினா. நான் சொன்னதுதான், இப்ப கேட்கலாம், திருக்குறள் இயற்றியவர் யார் என்று ஆசிரியர் கேட்பதுதான் அறிவினா சான்று. அடுத்தபடியாக அறியாவினா. இந்த அறியாவினா எப்படின்னா, மாணவன் தன் ஆசிரியரிடம் கேட்பதுதான் அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவது. அப்ப வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், அந்த பாடத்தில் தன்னுடைய மாணவனுக்கு ஏன சந்தேகம் ஏற்படும் போது அதை கேட்பதுதான் அறியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். நம்ம சொல்லலாம் எடுத்துக்காட்டு, அது கம்பராமாயணத்தின் மொத்த காண்டங்கள் எத்தனை என்று மாணவன் ஆசிரியரிடம் தான் அறியாத ஒரு செய்தி கேட்பதுதான் அறியாவினா. அடுத்து பாருங்க, ஐயம் என்பது, ஐயம்னா பயம், ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. அப்ப இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு நபர் அவர் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளுடைய சந்தேகம் ஒரு பயம் ஏற்படுது, பயத்தை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வினாக்கள் தான் ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என வினவுது. அப்ப ஒரு செயலை செய்வதற்காக ஒரு நபர் அவங்ககிட்ட ஏவும்போது அந்த செயலை மங்கை செய்தார்களா இல்லை மணிமேல செய்தால் என்று நமக்குள்ள ஒரு ஐயம் ஏற்படும், ஐயவினா. அடுத்தபடியாக கொளல் வினா என்பது நான் சொன்னதுதான், நீங்கள் ஒரு கடைக்கு செல்வீங்க, அந்த கடைக்கு செல்லும்போது மளிகை பொருட்கள் இல்லை புத்தகம் காய்கறிகள் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பொருள் போயிட்டு கடைக்காரிடம் சர்க்கரை இருக்கிறதா, பருப்பு உள்ளதா, கடலை உள்ளதா என்று தான் வேண்டிய பொருளை கடைக்காரன் என்று கேட்பதுதான் கொளல் வினா. இங்க பாருங்க, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவது. எனக்கு ஒரு பொருள் வேண்டும், அந்த பொருள் அந்த கடையில் இருக்கிறதா என்று கேட்பதுதான் கொளல் வினா. நான் சொன்னது தெரியுமா, கடை பருப்பு உள்ளதா என்று கடைக்காரன் கேட்பதுதான் கொளல் வினா. இங்க பாருங்க,
ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அடுத்து கொடை வினா, நான் சொன்னதுதான் கொடை என்று கொடுத்தல். என்னிடம் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை இல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆசைப்படும் போது அந்த பொருள் யாரிடம் இல்லை என்று நாம் அறிந்து கொடுப்பதுதான் கொடை வினா. இங்க பாருங்க, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவது கொடை வினா. இங்க பாருங்க, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன. அதாவது சொல்றாங்க, என்னிடம் பாரதிதாசன் கவிதை இரண்டு உள்ளது, இரண்டு உள்ளது. அந்த இரண்டு இருக்கு, இந்த இரண்டு வந்து யாருக்கு, 100 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. அதில் 5 பேரில் யாருக்கு அந்த பாரதிதாசன் கவிதை இல்லையோ அவரை கண்டு அறிந்து கொடுப்பதுதான் கொடை வினா. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். ஏன்னா ஒரு பொருள் இருக்கும், ஒரு நபருக்கு கொடுப்ப அந்த பொருள் பயன்படாது. அடுத்து கவனியம் ஏவல் வினா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவது. மனச்செல்வங்களே, இன்று நாம் இல்லத்தில் எங்கு பார்த்தாலும் நாம் ஒரு செயலை மற்றவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஏவுதல் பொருட்டு இந்த இதை செய்யுங்க, புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாங்க என்று ஏவுதல் பொருட்டு செய்வதுதான் ஏவல் வினா. பாருங்க, சான்று பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பிடம் வினவி வேலை செல்லுதல். அப்ப நாம் நம் அம்மா இருப்பாங்க, தக்காளி இல்லை, கத்திரிக்காய் இல்லை, வெண்டைக்காய் இல்லை, காய்கறி இல்லை என்று உன்னது தன்னுடைய பிள்ளையிடம் சொல்லி வாங்க சொல்லுவாங்க. அப்ப வீட்டு தக்காளி இல்லை என்று ஒரு அக்கா தம்பிடம் கூறுவதுதான் என்ன வினானா, ஏவல் வினா. அப்ப தன் சமைப்பருக்கு தக்காளி இல்லை என்று அக்கா அறிந்து தன் தம்பியிடம் கடைக்கு சென்று தக்காளி வாங்கி கொண்டு வா என்று ஏவுதல் தான் ஏவல் வினா. நாம் தினந்தோறும் தன்னை யாராவது ஒரு நபர் வேலை செய்ய அழைப்பார்கள், அதுதான் ஏவல் வினா. அடுத்து கவனியம், இது நன்னூல் நூற்பா, அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். நம்ம பார்த்த இந்த 6 வினாக்களுக்குரிய நூற்பது தான் இது. ஒரு மதிப்பெண் கேட்பாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி விடைகள் பார்க்க போகிறோம். இந்த விடைகள் மொத்தம் 8 வகைப்படும். இப்போ வினாக்கள் பார்த்துட்டோம், அடுத்து விடைகள் பார்க்க, விடை மொத்தம் 8 வகைப்படும். சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண்ணா 8, இறையுள் இறுதி நிலவிய 5 அப்பொருண்மையின் நேர்ந்த. அப்ப சுட்டு மறை மனச்சொல்லும் சொல்றேன், விடை 8 வகைப்படும். சுட்டு மறை நேர், உற்றது உரைத்தல், உருவது கூறல், ஏவல் வினாதல், இனமொழி என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். இப்ப வினா விடைகள், இப்ப நம்ம பார்த்துதான் வினா வகை 2 மதிப்பெண். நான் சொன்னது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அடுத்து இது வந்து நம்முடைய கேள்விக்குறி, இதற்குரிய சரியான தீர்வுதான் விடைகள். விடைகள் மொத்தம் 8 வகைப்படும். குறிப்பெடுத்துக்கொள்ளும் மனச்செல்வங்களே, இங்க பாருங்க, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இந்த விடைகளை பற்றி இப்போது பார்க்கலாமா? முதல் பாருங்க, விடை வகை என்பது குறுவினாக்கள். விடை சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை மொத்தம் 8 வகைப்படும். இது நாம் வினாக்களை தொடுத்த பிறகு அதுக்கு சரியான விடைகள் நாம் சொன்னால் மட்டும்தான் தன் மொழி சிறப்பாக வளர்ச்சி பெறும். முதல் பாருங்க, இதில் 3 வகையும் இதில் பிரிக்கிறாங்க. வெளிப்படைகள்,
மனச்செல்வங்களை ஒரு மதிப்பெண் கேட்பாங்க. மிக மிக ஒரு நம்முடைய அறிவு சோதிக்கிற மாதிரி இருக்கும். இதை அதை விடையே இரண்டு வகையை பிரிப்பாங்க, வெளிப்படை விடைகள், குறிப்புடைகள். குறிப்பு என்பது நம்ம குறிப்பால் உணர்ந்து கொள்ள வேண்டும், வெளிப்படை என்பது செய்த வெளிப்படைய தெரியும். அப்போ சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. அப்போ முதல் மூன்று வகையும் நேரடி விடைகள். அப்போ சுட்டு, மறை, நேர் இந்த மூன்றும் எந்த ஒரு மறைமுகமாக இல்லாமல் வெளிப்படையாக வந்திருப்பதால் இதற்கு வெளிப்படை என்று. அப்போ கவனிங்க, சுட்டு, மறை, நேர் இந்த மூன்றும் வெளிப்படை விடைகள். மீதம் உள்ள ஏவல் விடை, வினா எதிர், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி, இந்த ஐந்தும் குறிப்பு விடைகள். ஒரு மதிப்பை கேட்பாங்க, வெளிப்படை விடைகள் எத்தனை கேட்டால் மூன்று, குறிப்பு என்பது ஐந்து. அப்போ சுட்டு, மறை, நேர் என்பது வெளிப்படை, அடுத்த ஐந்து என்பது குறிப்பு விடைகள். இதை குறிப்பெடுத்து படித்து கொள்ளுங்க. நம்ம பார்ப்பது சுட்டு விடை பார்க்க போகிறோம். சுட்டி என்பது நம்மளால் அது சுட்டி காட்டுவது. அதாவது ஒரு நபர் சென்னைக்கு செல்லும்போது அவர் செல்லும் இடத்திற்கு தேவையான வழிகளை அவர் கேட்கும்போது அந்த வழிகளை சுட்டி காட்டுவதுதான் சுட்டு விடை. பாருங்க, சுட்டி கூறும் விடை, இதுனால் வெளிப்படை விடைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஒரு நபர் கடைத்தெருக்கு செல்கிறார், அது எங்குள்ளது என்று கேட்கும்போது அந்த வினாவுக்குரிய விடைகள் வலப்பக்கம் என்று கூறுவதுதான் சுட்டு விடை. மறை விடை என்பது மறைமுகமான பொருள், மறைமுகமான பொருள். மறுத்து கூறும் விடை, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல். இப்போ தன் இல்லத்தில் அம்மாக்கள் அப்பாக்கள் இருப்பாங்க, தன் பிள்ளையிடம் வந்து கடைக்கு சென்று வா என்று கூறும்போது ஏன் அக்காடம் சொல்லுங்கள் என்று அம்மா சொல்லும்போது அக்கா, அக்கடம் சொன்னால் தம்பிடம் என்று மாறி மாறி அவங்க சொல்வதை மறுத்து கூறுவதுதான் மறைவிடை. கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறுத்து கூறுவது மறைவிடை. நேர்விடை என்பது வெளிப்படை. உடன்பட்டு கூறும் விடை, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு. அப்போ அம்மா சொல்வாங்க, தம்பி ராமசாமி கடைக்கு சென்று வா, அம்மா நிச்சயம் நான் செல்வேன் என்று அம்மா சொல்லும்போதும் அப்பா சொல்லும்போதும் இது மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் நம்மிடம் யாராவது ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை உடன்பட்டு செய்வதுதான் என்னது நேர்விடை. அதான் கடைக்கு போவாயா, நான் நிச்சயம் செல்வேன், என்ன வேண்டும் என்று கேட்பதுதான் உடன்பட்டு கூறுவது நேர்விடை. அடுத்து ஏவல் விடை என்பது ஏவுதல், மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது நம் இல்லத்தில் தினந்தோறும் நடக்கும் ஒரு செய்தி. நாம் ஒரு செயலை சொல்லும்போது அதை மறுத்து கூறுவான், அதுதான் பாருங்க. இது செய்வாயா என்று வினவி போது நீயே செய், சொல்ல புரிதா இல்லையா, தம்பி இதை செய்யப்பா அப்படி யாரோ சொல்லும்போது ஏன் நீயே செய்யான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பி மாணவர்கள் கல்லூரி படம் பார்த்துருப்பீங்க, அந்த கல்லூரி படம் பார்க்கும்போது அது சொல்லுவாங்க, இந்த புத்தகம், அதாவது இது வந்து ஒரு கிராமர் புத்தகம், இலக்கண புத்தகம், இந்த இலக்கண புத்தகத்தை வாங்கி படித்தால் முழு மதிப்பெண் பெறலாம் என்று ஆசிரியர் சொல்லும்போது பேராசிரியர், அப்போ நண்பன் வாங்கிக்கோள் சொல்லும்போது ஏன் நீயே வாங்கிக்கோள். அப்போ என்னது நீ கேளா நீயே கேள் சொல்லுவோம். அது அதே போல் என்னன்னா இது செய்வாய் என்று வினையும் போது அப்படின்னா அது மறுத்து கூறான், நீயே செய்யணும் சொல்வதுதான் நீயே செய். அப்படி வினா எதிர் வினாவுதல், வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. அப்ப ஒரு வினாவிற்கு விடையாக, அப்ப கவனிங்க, ஒரு வினா இருக்கு அது விடை, அதுக்குள்ள இன்னொரு வினாவை, அதாவது வினாவுக்குள்ள இன்னொரு வினாக்கள் தொடுப்பதுதான் வினா எதிர் வினா. ஒரு வினாவுக்கு ஒரு விடை, அதுக்குள்ள இன்னொரு வினாவை நம் தொடுப்பதுதான் வினா எதிர் வினாவுதல். இங்க பாருங்க, என்னுடன் ஊருக்கு வருவாயா, என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. ஒருத்தர் கேட்கிறாரு, தம்பி நான் சென்னைக்கு செல்கிறேன், நீ வருகிறேன் என்று கேட்கும்போது நான் வராமல் இருப்பேனா,
அப்ப நிச்சயம் நீங்க கூட்டால் நான் வருவேன் என்று கூறுவதுதான் வினா எதிர் வினாவுதல். உற்றது உரைத்தல் விடை, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். இது மிக மிக உற்றது உரைத்தலும் உருவது கூறுதலும் அரசு பொறுத்தலில் கேட்கப்படுகின்ற இரண்டு மதிப்பில். ஏன் என்றால் இந்த இரண்டும் ஒன்றுக்குள் தொடர்புடையது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னன்னா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறு. அப்ப எப்படின்னா உற்றது உரைத்தல்னா ஒரு நபர் வருகிறார், என்ன வராங்க என்னிடம் வந்து, தம்பி இது போல நம்முடைய புயல் வந்து விட்டது, மரங்கள் கீழே விழுந்து விட்டது, என் வீட்டுக்கு செல்வதற்கான வழி இல்லை, நீ வந்தால் அந்த மரத்தை அப்புறப்படுத்தலாம் என்று ஒரு நபர் என்னிடம் உதவி கேட்கும்போது எனக்கு கை என்பது உடைந்திருக்கும், கை என்பது உடைந்திருக்கும். அப்போ ஒரு நபர் தன்னிடம் ஒரு வேலை செய்வதற்காக அவர் சொல்லும்போது எனக்கு ஏற்கனவே கை வந்து உடைந்திருக்கு, இந்த கை உடைந்திருப்பதால் என்னால் இந்த வேலை செய்ய முடியாது என்பதை எனக்கு ஏற்பட்ட ஒரு செயலை நான் கூறுவதுதான் உற்றது உரைத்தல் விடை. நான் சொல்றேன் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. அப்ப விளையாடுவதற்கு கால் மிக முக்கியம், அவன் கூப்பிடும்போது எனக்கு கால் வலிக்கணும்னு சொல்வதுதான் உற்றது உரைத்தப்ப அவனுக்கு ஏற்கனவே கால் வடிப்பது என்றும் அறிந்து கொண்டு கூறுவதுதான் உற்றது உரைத்தல் விடை. உருவது குரல் விடைனா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். இது எப்படின்னா அதாவது உற்றது உரைத்தல் எப்படின்னா உனக்கு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வதுதான் உற்றது உரைத்தல். உருவது குரல்னா ஒரு நபர் தனது காலில் அடிபடும் போது அவர் பல மைல் நடந்து செல்ல வேண்டும் என்றால் அவரால் சாத்தியம் என்பது கிடையாது. அப்போ ஒருவர் என்னும் ஒரு வேலை செய்ய சொல்லும்போது அந்த வேலை செய்தால் எனக்கு என் உடல் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்று அவன் அறிந்து கூறுவதால் அது உன்னது உருவது கூறல். வினாவிற்கு விடையாக நீங்கள் சொல்லுகின்ற செயலை நான் செய்தால் எனக்கு இந்த விளைவு ஏற்படும் என்று கூறுவதுதான் உருவது கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது உனது உரைப்பது. இங்கே பாருங்க இன மொழி விடை என்பதுனா அதாவது பாட்டு பாடுவேன், நான் நடனம் ஆடுவேன். அப்போ உனது இப்போ பாடல் நடனம் என்பது ஒன்றுக்கொன்று இனமாக வருவதுதான் இனமொழி விடை. இங்கே பாருங்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற கவனிங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத. அப்போ கதை கட்டுரை சிறுகதைகள் நாவல் கவிதை எல்லாமே ஒன்றுக்கொன்று எழுத்தினுடைய படைப்பு தொடர்பு. அதனால் அவர் கேட்குறாரு கதை எழுத தெரியுமா கேட்குறாரு, எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்வதுதான் அது இனமொழி விடை. இன்னொரு சான்று பாருங்க, உனக்கு பாட்டு பாட தெரியுமா, எனக்கு நடனம் ஆட தெரியும். அப்போ என்னன்னா ஒரு இனத்துக்குள்ள இன்னொரு இனத்தினுடைய வினாக்களுக்கு விடை தான் இனமொழி விடை. மாணவச்செல்வங்களே நாம் இப்போ பார்த்தது விடைகள் மொத்தம் எட்டு வகை, அதில் வெளிப்படை மூன்று, சுட்டு என்பது குறிப்பென்பது ஐந்து, சுட்டு மறை நேர் ஏவல் விடை, வினா எதிர் வினாவுதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. இதை அனைத்தும் நான் சொல்லியிருக்கேன், இதை படித்துக் கொள்ளுங்க. அடுத்து பார்ப்பது பொருள்கோள். அடுத்தபடியாக பார்ப்பது மாணவச்செல்வங்களே நம்ம வினா வகை பார்த்தோம், விடை பார்த்தோம், இப்போ அடுத்து உள்தலைப்பு பொருள்கோள். பொருள்கோள் என்பது யாது என்று குறிவினாக்கள் கேட்டால் சொல்வதை குறிப்பெடுத்து கொள்ளுங்க. ஒரு செய்யுள் சீர்களையோ அடிகளையோ முன் பின்னாக மாற்றி பொருள்கொள்வது பொருள்கோள். இது எண்வகை எட்டு வகைப்படும். பாருங்க பொருள்கோள் பார்க்கலாமா. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள்கொள்ளும் முறைக்கு பொருள்கோள். சொன்னா இல்லையா இது எண்வகைனா எட்டு வகை. அப்போ வினா அறுவகை, விடை எட்டு வகை,
பொருள்கோள் எட்டு வகை. அப்ப தன்னுடைய செயலினுடைய படித்து நம் பொருள் கொள்வதற்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றியோ கொள்வதுதான் பொருள்கோள். அவை என்பகை எட்டு வகை. பாருங்க, நாம் பார்ப்பது ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள். இப்ப கேட்பாங்க பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அவையாவை என்று கேட்டால் இரண்டு மதிப்பேன். ஆற்று நீர் பொருள்கோள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க, மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள். அடுத்தது வீர்ப்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகிய அப்படின்னா பார்த்தோம் ஆற்று நீர், மொழி மாற்று, நிரல் நிறை, வீர்ப்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இவை பொருள்கோள் எட்டு வகைப்படும். இவற்றுள் நாம் இன்று பார்ப்பது பத்தாம் வகுப்பில் ஆற்று நீர் பொருள்கோள். மா செல்வங்களே, நீங்கள் எட்டும் படிக்கப் போவதில்லை. ஒன்று ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் எப்படின்னா ஆறு பார்த்துருப்பீங்க, நீர் எப்படி அழகாக செல்வது போல் நாம் முறையாக படிப்பதான் ஆற்று நீர் பொருள்கோள். நிரல் என்பது வரிசை, நாம் அது வரிசையாக பொருள்கோள் தான் நிரல் நிறை என்பது வரிசையாக. இப்போ பார்த்தீங்கன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் என்பது அது நிரல் நிறை என்பது வரிசையாக. அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள். அப்போ நாம் பார்ப்பது இந்த பாடத்தில் ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள் மூன்றும் பார்க்க போகிறோம். இது உங்கள் சிறுவினாக்கள் மூன்று மதிப்பேன். பார்க்கலாமா இல்லையா? முதல் பாருங்க ஆற்று நீர் பொருள்கோள். நீங்க இது உங்களுக்கு சிறுவினாக்கள் கேட்பாங்க, படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆற்று நீர் எப்படின்னா நீங்கள் அனைவருமே ஆறு பார்த்துருப்பீங்க. அந்த ஆறானது தன்னுடைய நீரானது அழகாக செல்லும் அதுபோல் பார்ப்பது தான் ஆற்று நீர் பொருள். பாருங்க, சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி நேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தர் இறஞ்சிக்கு காய்த்தலே. இது வந்து நம்மளுடைய சீவக சிந்தாமணியோட பாடல். பார்க்கலாமா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நெற்பயிர் பார்த்துருப்பீங்க, கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல். இப்போ அனைவரும் நம்ம பார்த்த விஷயம்னா நெற்பயிர் வந்து அதுனால் வளரும் போது பார்த்தா பச்சை பசேல் என்று இருக்கும், பச்சை பசேல் என்று இருக்கும். அது கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர் விட்டப்ப நெல் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணோம் நாற்று நடும்போது அது தன்னுடைய அழகான என்னது ஒரு பசுமையான இலையாக மேலே பச்சை பசு வருமா இல்லையா, அதுபோல் தான் பாம்பு என்பது கருவுட்டு இருப்பது போல் அந்த காட்சி. ரெண்டாம் அதனுடைய நெல் வந்து வளர்ந்து கதிராக நம்மளுக்கு தானியம் கொடுப்பது போல் அந்த பாம்பு என்பது வளர்ந்து செல்வது போல் சொல்வதுதான் இந்த நெற்கதிருக்கும் பாம்புக்கும். பின்பு கதிர் விட்டு செல்வம் சேர்த்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெல்லை வந்து ஒரு சான்றோர் எப்படி பணிவாக இருப்பார் என்பது ஒப்பிட்டு கூறுவதுதான். இப்போ ஒரு நெல் அழகாக அந்த நாற்று வளர்ந்து அதில் காது வளர்ந்து அந்த பச்சை பசில் என்று இருக்கும் அது என்பது நம்மளுக்கு வந்து வளர்ச்சி. ரெண்டாவது பார்த்தா அதனுடைய கதிர், அந்த கதிர் விடும்போது அதனுடைய வளர்ச்சிகள் கதிர் விட்டு அந்த கதிரினுடைய மகசூல் அளவுக்கு அதிகமாக இருக்குமா நெல்லானது அது பார்த்துருப்பீங்க தன்னுடைய கதிரானது வளைத்து காணப்படும். அப்போ அந்த கதிரானதுன்னு அந்த தலையை சாட்சி இருக்கும் பார்த்த செய்தான். அந்த கதிர் முற்றிய பிறகு நம்ம அறுவடைக்கு நாம் தயாராகிவிடுவோம் என்று அர்த்தம். எப்படி பேசுகிறார்னா நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அந்த கதிர் நன்கு செழித்து அப்போ செல்வங்கள் அளவுக்கு அதிகமாக செல்வங்கள் செழித்து நன்கு வளர்ந்தனால் கூட அது தலையை சாட்சி கொண்டிருப்பது போல் இந்த உலகத்தில் படித்த சான்றோர்கள், படித்த சான்றோர்கள் என்னதான் படித்திருந்தாலும் என்னதான் செல்வம் இருந்தாலும் சான்றோர்கள் எப்பவுமே சான்றோர் முன்னாடி அவர்கள் எப்படி நெற்கதிர்கள் தலை வணங்குவது போல் செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் தலை வணங்குவது போல் சான்றோர் முன்னாடி ஒரு நபர்
என்றுமே பணிவாகத்தான் இருப்பதுதான் நெல்லுக்கும் சான்றோர்களுக்கும் பாம்பு பார்த்துருப்பீங்க. பாம்பு என்ன பண்ண நம்மளுக்கு அந்த பெட்டி தரங்க நம்ம தலை தூக்கும் பார்த்தீங்க, அதே போல தலை சாய்க்கும் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த பாம்புக்கும் சான்றோருக்கும் ஒப்பிட்டு கூறுறாங்க. கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைத்து காய்த்தன. அப்போ என்னது படித்தவங்க எப்படி வந்து பணிவாக மற்றவர் முன்னாடி வணங்குவது போல் அந்த கதிரானு வணங்குகின்றது. நெல் என்னும் எழுவாய், நெல்னா எழுவாய், எழுவாய்னா பெயர், அதன் தொழிலான இருந்துனா ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும். அப்போ வரிசையாக பாருங்க, ஈன்று அதுக்கப்புறம் நிறைவி இறைஞ்சி. அப்போ வளர்கிறது, மகசூல் பெறுகிறது, அது என்ன பண்ண தன் தலை சாய்க்கின்றன. அதான் என்னும் வினை எச்சங்களை என ஈன்று ஊ நிறுவி ஈ இறைஞ்சி ஈ. அப்போ உகரமும் இகரம் வரும்போது அது வினை எச்சங்கள். அது பெற்று காய்த்தவே என்னும் பாத காய்த்தவை என்பது நம்ம சொல்வதுனா அது பயனிலை. அது அப்போ ஈன்று நிறுவி இறங்கி என்பன வினை எச்சங்கள், காய்த்தவை என்பது பயனிலை. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்றினர் போக்கு. அப்படின்னா அது பாட்டை பார்த்துருப்பீங்க, ஆற்றினர் போக்கு போல் நமக்கு பொருள் கொள்வதால் நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்றினர் பொருள்கோள். இதுதான் சொன்னாங்க நம்முடைய மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அது யாற்று புலனே. அப்போ புலன் என்பது நீர். அப்போ ஆற்று எப்படி வரிசை செல்வது போல் தன்னுடைய வினைச்சங்களும் பயன்களையும் நம் பொருள் கொள்ளும் என்று கூறுவதுதான் இந்த பாடல். அடுத்தது மனச்செல்வங்களே, நாம் இன்று பார்த்த தலைப்பு கற்கண்டு இலக்கணம், வினா விடைகள் பொருள்கள் பார்த்து முடித்தோம். இதில் வினா அறுவகை, அறிவினா அறியாவினா ஐயவினா குழல்வினா கொடைவினா ஏவல்வினா. அதுக்கடுத்து விடைகள் என்பது எட்டு பார்த்தோம். அது ரெண்டு வகை பிரிக்கிறாங்க, வெளிப்படை குறிப்பு சுட்டு மறை நேர், ஏவல் வினா எதிர் வினாவுதல், உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை. பொருள்கள் நாம் பார்த்தது பொருள்கள் மொத்தம் எட்டு வகை பார்த்து முடித்தோம். நமக்கு பாடப்பகுதி ஆற்றுநீர் பொருள்கோள், நிறநிறை பொருள்கோள், கொண்டுகுட்டு பொருள்கள். இதில் நாம் பார்த்தது ஆற்றுநீர் பொருள்கோள். இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்து முடித்தோம். மனச்செல்வங்களை உங்களுடைய தொடர் பணிகள் என்னவென்றால் வினா விடைகள் பொருள்கோள் இந்த மூன்று வினாக்களையும் நீங்கள் படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். கேரக்டர் நாலேஜ் கான்பிடன்ஸ் எஸ் ஓகே ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரிக்கலாம் பார்க்க. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.